அனைவருக்கும் வணக்கம். சிவசங்கர் பாபா அவர்களுடைய சம்ரட்சணான்னு ஒரு அமைப்பு இருக்குது, சுசில்ஹரி பள்ளி இருக்குது, ராமராஜ்ய 49 கோயில்களோட கேம்பஸ் இருக்குது. இதுக்கெல்லாம் அட்மினாக இருக்கக்கூடிய ஜானகி சீனிவாசன் அப்படின்றவங்க வந்து ஒரு 20 வருட காலமாக ஜாதிய மனோபாவத்தோட பாபாவோட நெருக்கமாக இருந்த குடும்பங்களை விரட்டி அடிக்கிறது, கட்டிடங்கள் இந்த மாதிரி இதுகளெலாம் நிறைய கமிஷன் அடித்து ஊழல் பண்ணது, அப்புறம் பள்ளிகளில் மாணவர்களை வந்து நிறைய சித்திரவதைக்குள்ளாக்கி டிசி கொடுத்து அனுப்புனது, இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 20 வருஷமாக அவங்களோட அதிகாரத்தை செலுத்திக்கிட்டு இருக்காங்க. பாபாவை மீறி ஒரு அதிகாரம் செலுத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ சமீபத்தில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பாபா சிறையில் இருக்கிறப்ப கோயில் கதவை பூட்டிட்டு, பாபா சொன்னார்னு சொல்லி கோயில் கதவை பூட்டிட்டு, நான் பிராமின்ஸை வந்து உள்ளே விடாமல் நான் பிராமின்ஸ் கோயிலில் வந்து ஆக்கிரமித்து அந்த கதவுகளை உடைச்சி இவங்க வந்து அதை ஆக்கிரமித்து விளக்கேற்றினாங்க. அதை என்னன்னு கேட்டதுக்கு வந்து கேட்டவங்களை வந்து அடிச்சிருக்காங்க. அதுக்கு கேடி ராகவனோட, பிஜேபியை சேர்ந்த கேடி ராகவனோட அடியாள்கள் வந்து கூட இருந்து அந்த வேலையை செஞ்சுருக்காங்க. அது சம்மந்தமாக நாங்கள் வந்து மாவட்ட எஸ்பி, ஆட்சியர், நேற்று டிஜிபி எல்லார்ட்டையும் வந்து எங்கள் இயக்கம் சார்பாக ஒரு 50 பேர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அடுத்து முதல்வரோடையும் கவர்னரோடையும் இந்து அறநிலையத்துறை அமைச்சரோடையும் நாங்கள் வந்து அப்பாயின்மெண்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஜானகி சீனிவாசன் என்ன பண்ணாங்க அப்படின்றத வந்து ஒவ்வொரு விஷயமா வந்து மற்றவங்க பேசுவாங்க. ஃபர்ஸ்ட் கேடி ராகவன் பத்தி சார் பேசுவார். எங்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே ஒரு சந்தேகம் இருந்தது, என்னவென்றால் பாபா அரெஸ்ட் ஆவதற்கு முன்பாக இருந்தே இந்த ராகவன் மீனாட்சி அவர்கள் தான் எங்களுக்கு ஒரு அறிக்கை மாதிரி ஒன்றை சமர்ப்பித்தார். என்ன அவர்கள் கூறினார் என்றால், அமித்ஷாவிடம் இந்த கேஸினுடைய ஃபைல் இருக்கிறது, நம்மளுடைய உபி முதல்வர் யோகி ஆதித்யநாத் கெஸ்ட் ஹவுஸில் பாபா இருக்கிறார், பாபாவிற்கு எந்த ஒரு இதுவும் நடந்து விடாது, 3 நாளில் பாபா நம்மளிடம் திரும்பி வந்து விடுவார் என்று எங்களை கூறி அமைதிப்படுத்தினார். மீனாட்சி ராகவன், பிஜேபியை சேர்ந்த மீனாட்சி ராகவன் என்பவர். நான் டிஎம்கேவில் இருந்தால் இருக்கிறேன், நான் 40 வருஷமாக டிஎம்கேவில் தான் இருக்கிறேன். நாங்கள் வந்து கட்சி பாகுபாடுகளெல்லாம் எங்கள் பாபா பார்க்க மாட்டோம். நாங்கள் பக்தர்களாக தான் நாங்கள் வந்து இதுவரையும் நாங்கள் இந்த பாபா அரெஸ்ட் ஆனதிலிருந்து போராடி கொண்டிருக்கிறேன். இந்த சட்ட நடவடிக்கையில் எங்களுக்கு எந்த விதமான நம்பிக்கையுமே கிடையாது. ஏனென்றால் இந்த பாபாவினுடைய வழக்குகளே வந்து பொய்யான வழக்குகளை வந்து இவர்களால் ஜோடிக்கப்பட்டது என்று தான் நாங்கள் இப்போ அறிந்திருக்கிறோம். அதனால் இவர்கள் மேல் எங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லை. இந்த கோயில் வந்து சார், இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி, 4ஆம் தேதிக்கு முன்னாடி அங்கே வந்து இவங்க கோயிலை உடைச்சி, கேட்டை உடைச்சி தான் வந்து அப்புறம் நான் பிராமின்ஸை உள்ள விடாமல் ஒரு விஷயம் பண்ணாங்க. அதை பற்றி அவங்க பேசுவாங்க. இப்போது கோயிலில் சில கோயில்கள் வந்து நான் பிராமின்ஸ்க்கும் கொடுத்துருந்தாரு. அதை அவங்க வந்து பராமரிக்கிற செலவு, அது மாதிரி அவங்க ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி தான் அந்த கோயிலில் வந்து ஏசி போட்டு ஒரு குகையில் மெடிடேஷன் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அந்த கோயிலுக்கு வந்து மற்ற பிராமின்ஸ் பூஜை பண்ணுற எல்லா கோயிலுக்கும் உள்ளே அலோவ் பண்ணி பூஜை பண்ண விட்டாங்க. நான் பிராமின்ஸ் பூசாரியாக இருந்த கோயிலை மட்டும் அவங்க உள்ளே அனுமதிக்கலை. அனுமதிக்காதது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து சென்சார் கேட்டை வந்து அட்மினில் இருந்தவங்க வந்து சொல்லி அங்கே உள்ள ஆட்கள் சேர்ந்து உடைச்சிட்டாங்க. அதை கேட்குறதுக்காக அவங்க உள்ளே உடலைன்றதுனால நாங்களும் இந்த அறநேர் இயக்கத்தை சேர்ந்தவங்களும் சேர்ந்து கூட போயிருந்தோம். அது ஏன் இப்படி பண்ணிங்கன்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஒரு பையன், சுனில்னு என்ஆர்ஐ பையன், லண்டன்லேருந்து வந்திருக்கான். அந்த பையன் என் கையை பிடிச்சி முறுக்கி அடிச்சிட்டான். இது எல்லாம் காரணம் என்னென்னா, அவங்க வந்து டிஸ்கிரிமினேஷன், ஜாதி பார்க்குறாங்க. அப்புறம் அதுவும் இல்லாமல் இப்போ பாபா இல்லாத நேரத்தை ஃபுல்லாக அவங்க அதை அக்வயர் பண்ணிக்கணும், அவங்களோட இடமா ஆக்கிக்கணுன்ற ஒரு இன்டென்ஷன் இருக்குது. மோர் தென் 80% ஆஃப் த டிவோட்டீஸ் ஸ்ட்ராங்லி பிலீவ் தட் ஜானகி இஸ் பிஹைண்ட் பாபாஸ் அரெஸ்ட். தினோ தினோ ஏதாவது ஒரு புது கேஸ் போட்டுட்டே இருக்காங்க, எல்லாமே போய். த லீகல் டீம் ஹேஸ் மிசரபிளி ஃபெயில் டு கெட் பெயில் ஃபார் பாபா. வேல் மட்டும் இல்லை, ஒரு ஏ கிளாஸ் செல் கூட அவங்களால வாங்க தர முடியல. ஸோ இது என்ன அப்படின்னா, எங்களோட மோட்டோவே ரிலீஸ் பாபா அண்ட் அரெஸ்ட் ஜானகி. 20 வருஷமாக இவங்க எல்லா தவறுகளையும் செஞ்சப்ப பாபாவுக்காக பாபா இருக்காருன்னு பொறுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தொடர்ச்சியாகவும் அதே மாதிரி போயிட்டுருக்கு. எங்களோட இது என்னென்னா, பாபாவுக்கு யாரும் எதிரிகளே கிடையாது. பாபா வந்து எல்லாத்தையும் மன்னிக்கக்கூடிய ஒரு குணம் கொண்டவர், எதிரிகளே கிடையாது. எதிரிகளை பூராத்தையும் உருவாக்குனது யாருன்னா, ஜானகி சீனிவாசன். இந்த ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட்டே ரம்யான்னு ஒருத்தவங்க வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து கொடுத்த கம்ப்ளைண்ட்டே வந்து யாருன்னா, ஜானகி சீனிவாசனோட தங்கச்சி பையனை கல்யாணம் பண்ணி ஆஸ்திரேலியாவுக்கு போய் அந்த பையன் அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணி டைவர்ஸ் ஆன அந்த பொண்ணு தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. இப்போ
எல்லாமே ஜானகி உருவாக்கின எதிரிகள். இந்த மாணவர்கள் டிசி வாங்கிட்டு போனவங்க எல்லாருமே வந்து பாபா ஸ்கூலோட சம்மந்தப்படாதவர். அவங்க தான் அட்மின், அவங்க தான் ஸ்கூலுக்கு ராமராஜய கேம்பஸ்க்கு சமரச்சனான அமைப்புக்கு எல்லாத்துக்கும் அட்மின் அவங்க தான். அவங்க வந்து தான் இந்த அராஜக போக்க பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே இருக்க ட்ரஸ்டிகள் எல்லாம் அவங்க சொல்கிறத தான் கேட்பாங்க. அங்கே இருக்க ஒரு 20 பிராமின் குடும்பம் இருக்கு, அவங்க எல்லாருமே வந்து இந்த அம்மா சொல்கிறத தான் கேட்டுக்கிட்டு அவங்க இதெல்லாம் முன்னாடி 20 வருஷம் நடந்ததுனால தான் இவ்வளவு எதிரிகள் உருவாயிருக்காங்க. இப்ப அந்த எதிரிகள் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த பாபாவோட எதிரிகள் கிடையாது, எங்களோட பாயிண்டே அதான். இப்ப எங்களுக்கு என்ன டவுட்னா, இந்த கம்ப்ளைண்ட் இந்த எதிர்க்கு எல்லாத்துக்கு பின்னாடி ஜானகியே இருப்பாங்களோன்னு எங்களுக்கு டவுட்டா இருக்கு. ஏன்னா ட்ரஸ்ட்ல இவங்க தான் மெம்பரு, இவங்க குரூப்ல தான் இந்த சொத்துக்கு பணங்கன்னா எல்லாமே இருக்கு. இப்ப கே டி ராகவனோட 30 அடியாட்கள் கேம்பஸ்ல தங்கியிருக்காங்க. அடியாட்கள் உள்ள போறாங்க, பக்தர்களை உள்ள விட மாட்டேன், பூசாரிகளே உள்ள விட மாட்டேன்றாங்க. இது இப்ப எங்களுக்கு என்ன டவுட் வருதுன்னா, இதுக்கு பின்னாடி வந்து இவங்களே இருப்பாங்களோ அப்படின்னு எங்களுக்கு ஒரு டவுட் வருது. ஏன்னா ஆரம்பத்துல இருந்து எங்களை மறுப்பு சொல்ல விடல. 20 நாள் கழிச்சு போக்சோ போட்டோன்னா என்னோட ஃபர்ஸ்ட் பிரஸ் மீட் தான் மறுப்பாவே வந்தது. இவங்க எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல எழுதுனப்ப எழுதக்கூடாதுன்னுட்டாங்க. நாங்கெல்லாம் எதிரிகள் வந்து வெளியில இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா, அப்புறம் வெளியில இருந்தவங்க நிறைய பேர் சொல்ற தகவல் உள்ள இருந்தா பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு. அப்புறம் கிட்ட போய் பார்த்தா இப்ப அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் எந்த சட்ட நடவடிக்கையும் ஒழுங்கா பண்ணல. இப்ப நீங்க பாருங்க, ஹைகோர்ட்ல மோகன் பராசரன் வர்றாருன்னு சொன்னாங்க, வரல, பழைய லாயரே தான் விவாதம் பண்றாரு. அப்ப இது எல்லாத்தையும் பாக்குறப்ப இவங்க அதே அராஜக போக்கோட பணத்தோட அடியாட்களோட இருக்காங்க. இப்ப இவங்க மேல கம்ப்ளைண்ட் இப்ப ஒரு 40 நாளா நாங்க கத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா யாருமே வந்து அவங்கள நெருங்கவே இல்லை. காரணம் பணமா இல்ல சாதியா இல்ல அடியாட்களா என்ன ஒண்ணுமே புரியல. இதுக்குள்ள ஒரு பெரிய மர்மம் இருக்கிறதா நினைக்கிறோம். அதனால இவங்க ஜானகி சீனிவாசன் அந்த டீமை வந்து கைது பண்ணி முறையா விசாரிச்சா பாபா வழக்குல புதிய திருப்பங்கள் வரும்ன்றதான் எங்களோட தாழ்மையான வேண்டுகோள். அதை அவங்க முன்னாடி வைக்கிறோம். கே டி ராகவன் வந்து சார், அவர் வந்து பிஜேபி, அவங்க ஒய்ஃப் வந்து டான்ஸரா வந்து ஒரு 8 வருஷம் அங்க வந்து டான்ஸ் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த மேட்டர் ஆரம்பிச்சோன்ன அரஸ்டுக்கு முன்னாடி இருந்த அவரோட கைடன்ஸ்ல தான் எல்லாமே நடக்குது. எங்களுக்கு என்ன டவுட்னா, அவங்க என்ன ஃபர்ஸ்ட் சொன்னாங்கன்னா, யோகி ஆதித்யநாத் சார் சொன்ன மாதிரி யோகி ஆதித்யநாத்தோட கெஸ்ட் ஹவுஸ்ல பாபா இருக்காரு, அமித்ஷா டேபிள்ல ஃபைல் இருக்கு, பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமனை நாங்கள் பார்க்குறோம், ராவன் எல்லாமே பண்ணி முடிச்சிருவாரு அப்படின்னாங்க. அப்புறம் அரஸ்ட் நடந்துச்சு. ராவன் அரஸ்ட்டுக்கு முன்னாடி அவர்கிட்ட நான் என்கிட்ட ஒரு தடவை நான் அவர்கிட்ட கேட்டேன், நான் ப்ரெஸ் மீட்டு நான் ஆரம்பத்துலேருந்து சொல்றது பாபா மேலே இப்படி குற்றச்சாட்டு வர்றப்ப நான் மறுப்பு சொல்றேன், மேனேஜ்மெண்ட் மறுப்பு சொல்லுங்க, ஏன் நீங்க மறுப்பே சொல்லாம இருக்கீங்கன்னு கேட்டோம். அப்ப வந்து நீங்க வேணா பிரஸ் மீட் கொடுங்க, நாங்க கொடுக்கறதா இல்ல அப்படின்னு வந்து ராகவன் சொன்னாரு. ஆனா அதையுமே அட்மிட் ஜானகி வந்து மறுத்தாங்க, நீங்க பிரஸ் மீட் எல்லாம் கொடுக்க கூடாதுன்னு உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன். அது இன்ஸ்ட்ரக்ஷன் யார்கிட்ட இருந்து வந்துச்சுன்னு நாங்க கேட்கறதுக்குள்ள அவங்க வந்து என்ன சொல்றாங்க, உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சார், நீங்க பிரஸ் மீட் கொடுக்க கூடாது. இல்ல, அவருக்கு நாங்க 7 பேருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் சார். அவர் மேல கம்ப்ளைண்ட் எஸ்பி ஆஃபீஸ்ல இருந்து எல்லாம் கொடுத்துருக்கோம். அண்ணாமலை சாரு, எல் முருகன் சாரு, வானதி சீனிவாசன் மேடம் எல்லாருக்குமே ஒரு 7 பிஜேபி தலைவர்களுக்கு அனுப்பியிருக்கோம். என்னன்னா சார், அவங்க ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, பாபா போக்சோல காலையில அரெஸ்ட் ஆகுறாரு, மத்தியானம் அரெஸ்ட் ஆகுறாரு, காலையில எல்லாரையும் கூப்பிட்டு மீட்டிங் வச்சு 3 நாள் ஆண்டிசிபேட்டட் பெயில வருவாங்கன்றாங்க. ஆண்டிசிபேட்டட் பெயில இந்த இது கிடையாது. இப்படியா வரிசையா பொய் சொல்லி பொய் சொல்லி இவங்க எல்லாரும் சேர்ந்து பாபாவை சிக்க வச்சிருப்பாங்களோன்னு எங்களுக்கு தோணுது. அப்புறம் கே டி ராகவனுடைய அடியாட்கள் 30 பேரு பவுன்சர்ஸோட சேர்ந்து அந்த கேம்பஸ்ல இருக்காங்க. ஜானகிக்கு சார், அவங்களும் ஜானகி ரொம்ப பக்கத்துணையா ஒன்னா சேர்ந்து இருக்காங்க. இல்ல, அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு வந்து சார் வேற உள்நோக்கங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு சார். அதை பத்தி நாங்க வந்து யூகமா தான் சொல்ல முடியும். அதனால நான் இங்க யூகத்தை சொல்லல. எங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்குன்னா, ஜானகிக்கு பக்கபலமா இருக்கிறது ராகவன். இந்த டீம் சேர்ந்து அங்க பாபாவை உள்ள வச்சுட்டு இவங்க இங்க எதுவும் சொத்துக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்களா? ஏன்னா பாபா ட்ரஸ்ட்ல மெம்பர் கூட கிடையாது, அவர் இல்லைன்னா சொத்துக்குள்ள இவங்க எடுத்துருவாங்க. இதுக்கு ஆசைப்படுறாங்களா அப்படின்ற மாதிரி கேள்விகள் எங்களுக்கு இருக்கு, ஆழமான கேள்விகள் இருக்கு. அதனால தான் நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணுறோம் காவல்துறை, இவங்களை ஜானகி கே டி ராகவன் இவங்களை எடுத்து விசாரிச்சா, இதில் வந்து முறையாக விசாரிச்சா இதில் வந்து திருப்பங்கள் வரும். ஆமாம் ஆமாம். இல்ல சார், நாங்க திசை திருப்பல, வழக்க பாபா மேல உள்ளதான் விசாரிக்கட்டவங்க. வழக்குக்கு உடந்தையா இருந்தாங்கல்ல, இவங்க தானே மெயின் அட்மின். இவங்க தெரியாம எப்படி சார் ஸ்கூல்ல நடக்கும்? பாபாவுக்கு அவருக்கு ஸ்கூலுக்கே சம்பந்தம் இல்ல. இவங்க அட்மின் யாருமே நீங்க நெருங்கவே இல்லை.
விசாரிக்கல ட்ரஸ்ட்டை விசாரிக்கல ஸ்கூலில் டீச்சர்ஸுக்கு மட்டும் கொஞ்சம் பேர்த்த மட்டும் விசாரிச்சிருக்காங்க. இந்த அம்மாவை கைது பண்ணி விசாரிக்காம பாபா வழக்கு இருக்கட்டும், அவர் மேலே குற்றச்சாட்டு இருக்கட்டும், அது ட்ரையலில் தெரியட்டும், ஆனால் இவங்களை கையே வைக்கலையே. இவங்க தானே எல்லாத்துக்கும் பொறுப்பு, அவருக்கு பொறுப்பே இல்லை, அவர் கோயிலுக்கு மட்டும் தானே வருவார். பிஜேபி கட்சியை நான் சொல்ல மாட்டேன், ராகவன் வந்து ஃபுல் பேக்கப்பில் சப்போர்ட் பண்ணுறாரு. நாங்கள் என்ன கேட்குறோன்னா, பாபாவுக்கு 20 நாளில் வீடியோ போட்டு அவரை அரெஸ்ட் பண்ணுறீங்கல்ல, நாங்கள் 40 நாள் எல்லாம் கத்திக்கிட்டு இருக்கோம், ப்ரெஸ்லாம் எல்லாருக்கும் போகிறோம், இந்த அம்மா கிட்டேயே ஏன் நெருங்கலை, எதுனால நெருங்க முடியலை? இப்போ வந்து சார் சார் டிசி கொடுத்து அனுப்புனது இந்த அம்மா, எல்லாருக்கும் அமிர்தா பாலாஜிலேருந்து ஆசிஃப்லேருந்து எல்லாருக்கும் கொடுத்து அனுப்புனது இந்த அம்மா, பல குடும்பங்களை ரம்யா குடும்பத்து மாதிரி பல குடும்பங்களை விரட்டி அடித்தது இந்த அம்மா. இப்போ வரையும் ஜாதி பார்த்துக்கிட்டு வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கோயில் கேட்டை உடைக்கிறாங்க. இவங்க வந்து 20 லட்சம் ரூபா போட்டு கட்டின கோயிலோட கேட்டை சென்சார் கேட்டை உடச்சிட்டு போறாங்க, தட்டி கேட்ட இவங்களை அடிக்கிறாங்க, அடி ஆட்கள் 30 பேர் சார் எஸ்ஐ முன்னாடியே 30 அடியாட்கள் நிக்கிறாங்க சார். ராகவன் வந்து பேக்கப்ல தான் இது எல்லாமே நடக்குது. அப்ப அரசு கவனத்துக்கு நான் கொண்டு வரேன். நாங்க இந்த ஆட்சி காவல்துறை மேல மிகப்பெரிய மரியாதை நம்பிக்கை இருக்கு சார் எங்களுக்கு. ஆமா 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 சார். கிரிமினல் கேஸ் கொடுப்பேன் மிரட்டினாரு சார் என்னைய தனிப்பட்ட முறையில். நான் சொன்னேன் நீங்க என்ன வேணாலும் கொடுங்க, நான் பிரஸ் மீட் கொடுக்குறேன்னு சொல்லி தான் 2வது பிரஸ் மீட்டை கொடுத்தேன். என்னைய மட்டும் இல்ல, அந்த 2வது பிரஸ் மீட் கொடுத்த ரமேஷ் மிரட்டினா
கூப்பிட்டு விசாரிச்சா சார் சார் உண்மை வரட்டுமே சார் வெளியில உண்மை வரட்டுமே நீங்க பொய்யவே இப்படி ஜோடிச்சிட்டே இருப்பீங்க எத்தனை நாள் சார் இல்ல ஆமா சார் வழக்கு திசை திரும்பணும் தான் இவங்களை விசாரிக்க சொல்றோம் நாங்க ஏன்னா வழக்கு வந்து ஒரே திசையில போயிட்டு இருக்கு இன்னொரு தரப்ப நீங்க கேட்கவே மாட்டேன்றீங்களே ஒரே திசையில போக கூடாது சார் அது ட்ரையல்ல தெரியும் சார் 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 அதெல்லாம் பொய் அதெல்லாம் பொய் அதெல்லாம் பேசாதீங்க அதெல்லாம் ரெண்டு பிரஸ் மீட்ல பேசிட்டோம் எல்லாம் பேசியாச்சு பிரதர் அதெல்லாம் ரெண்டு பிரஸ் மீட்ல பேசியாச்சு இதே நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களா கே விசாரிக்க வேண்டியவங்கள நீங்க தான் திசை திருப்புறீங்க இந்த பிரஸ் மீட்டை நீங்க தான் திசை திருப்புறீங்க இந்த பிரஸ் மீட்டை நீங்க திசை திருப்புறீங்க இந்த பிரஸ் மீட்டை திசை திருப்புறீங்க ஜானகியை விசாரிங்க அவ்வளவுதான் நன்றி வணக்கம் இந்த பிசை இந்த நாங்க கேக்குறது என்னன்னா வழக்கு ட்ரையல்ல வருங்க பாபா தப்பு பண்ணாரா இல்லையான்னு அங்க தெரியும் தப்புக்கு உடந்தையா இருந்து பொறுப்புல அட்மினா இருக்கிற பாபா கோயிலுக்கு தான் வந்துட்டு போவாரு அட்மினா இருக்கிற பொறுப்பாளரை விசாரிங்கன்னு சொல்றான் அதே நெருங்கவே மாட்டேன் சார் அது அவங்க கிட்ட தான் விசாரணையில தான் கேட்கணும் கேடி ராகவன் உள்ளே தான் சார் இருக்காரு சார் உள்ளேயே இருக்காரு ஆடியோ இருக்கு சார் அது ஒரு 60-70 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி சார் அது ஒரு 49 கோயில் இருக்கு ஸ்கூல் ரெண்டு கட்டடம் இருக்கு ஸ்கூல் கட்டடம் இருக்கு அதுக்கு பக்கத்திலே ஒட்டி குடியிருப்புகள் இருக்கு அவங்க இந்த இவங்க கணேஷ் இல்ல சார் கேளம்பாகல மட்டும்தான் அவருக்கு ப்ராப்பர்ட்டி சார் டோட்டலா 1000 க்ரோ சார் நன்றி வணக்கம்.